எல்லாருக்கும் வணக்கம். சிஃப்சிடி சிஎம்ஏக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் இயரும் ரொம்ப அழகாக நடத்திட்டுருக்கிறீங்க, ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏன்னா இந்த என்கரேஜ்மெண்ட் தான் எல்லாருக்குமே தேவை. இது மாதிரி ஒரு வருஷமும் மேலும் மேலும் சிறப்பாக நீங்கள் நடத்தணும் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி விழாவை நன்றி, வணக்கம். கமல், ரஜினி என்று அத்தனை நடிகர்களுடன் நடித்து வெற்றி படங்கள் பல தந்தனர். நீண்டதொரு திரைப்பயணத்தில் நினைவு கூடுகளை என்றும் நம் நெஞ்சம் நிறைந்த அன்பு அபிமானி அம்பிகா அவர்களை உங்கள் முன்பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த அசோசியேஷன், இந்த செலிப்ரிட்டி மேனேஜர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது புது வார்த்தைகளாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்கெல்லாம் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. இப்போ நெல்லையாக இருந்தாலும் சரி, நம்ம டைமண்ட் பாபு அவங்க இருந்தாலும் சரி, உரிமையோடு வந்து பேசுகிறவங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார், இவங்க தான் ரெமோண்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ணுறதுன்னு. அவங்கெல்லாம் 80s எங்கே இருந்தாங்கன்னு தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்னா 80s நம்மளை புக் பண்ணும்போது ஒரு என் அம்பின்னு கூப்பிட்ற சில பேரில் ஒருத்தர் தானே, அம்பி கண்ணா இந்த படம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணு, அடுத்த படம் நம்ம ஜாஸ்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸுக்காக தான் அவங்க பேசுவாங்க. இப்படி சொல்லியே இன்னொரு படம் நடிக்க வச்சார். ஏன்னா அடுத்த படம் ஜாஸ்தி பண்ணுவோம், அடுத்த படம் ஜாஸ்தி பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு தானா, பெரிய ஹீரோ கூட நடிக்கிறோம், இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த படம் ஒர்க் பண்ணும்போது ரெமோண்டேஷன் ஜாஸ்தி கேட்கலாம். அடுத்த படம் வரும்போது இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காது, அதனால் அடுத்த படம் பண்ணுவோம், இப்படி சொல்லியே ஒர்க் பண்ண வச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு சொன்ன மாதிரி ஒரு பிரிட்ஜாக ஒர்க் பண்ணுற ஒரு அசோசியேஷன் அது. பழைய நடிகர்கள், சீனியர்ஸ் நடிகர்கள், புது நடிகர்கள் அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேரக்டர் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சொன்னால் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, இல்லைன்னா அவங்க கிடைக்கலன்னா இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் நிஜமாகவே உங்ககிட்ட நான் இப்போ ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் கிடைக்கலன்னா அந்த கேரக்டர் வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடாமல், சார் இந்த கேரக்டர் இவங்க பண்ணலைன்னா இவங்க அவைலபிளாக இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க, அந்த கெட்ட போட்டால் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி, எப்போவுமே இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணணும், அதுதான் சரி. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா, ஒரு டைரக்டர் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா சோலோ ஷோவாக போயிட்டு இருந்தால் ஒரு படம் வெற்றி ஆகாது. கதை தான் கதாநாயகன். ஸோ கதை, நல்ல கதைகள் இருக்கிற வரைக்கும், அதை எடுக்கிறதுக்கு பணம் போடுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிற வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அப்படி நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் அதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது, வித் ஆர்டிஸ்ட் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த விழாவுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு